ஜிந்தாபாத் வாழ்க ஜிந்தாபாத் வாழ்க ஜிந்தாபாத். தங்க வயலில் இன்று மே தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளரும் பிரபல வழக்கறிஞருமான ஆர் ஜோதிபாசு தங்க வயலின் பல்வேறு இடங்களில் செங்கொடிகளை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி உரையாற்றினார். அப்போது அவர் கூறும்போது, தங்க வயலில் தீய சக்திகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தங்க வயல் மண்ணை காக்க வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனித்தனியாக செயல்படாமல் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். கில்பட்ஸ் பகுதியில் நடந்த மே தின விழாவில் அகில இந்திய மாணவர் சங்க கர்நாடக மாநில துணை செயலாளர் கவிராஜ், ஏஐடியூசி கட்டிட தொழிலாளர் சங்க தலைவர் ஸ்ரீகுமார் ஆகியோர் தலைமையில் செங்கொடியை ஆர் ஜோதிபாசு ஏற்றி வைத்தார். உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், சொந்தமாக்கு 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 சொந்தமாக்கு, தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கு, தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கு, நிரந்தரமாக்கு 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 நிரந்தரமாக்கு, கமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு, சட்டமாக்கு 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 சட்டமாக்கு, 31,500 ரூபாய் கூலி உயர்வை சட்டமாக்கு, ஏற்படுத்து தங்க வயலிலே புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்து, புதிய தொழிற்சாலைகளை ஏற்படுத்து, நிராகரிக்காதே 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 நிராகரிக்காதே, தங்க சுரங்க பகுதிகளை நிராகரிக்காதே, தங்க சுரங்க பகுதிகளை நிராகரிக்காதே, காத்திடுவோம் 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 காத்திடுவோம், மதவாதிகளிடமிருந்து தேசத்தை காத்திடுவோம், சிபிஐ சிபிஐ ஒர்க்கிங் கிளாஸ் யூனிட்டி ஒர்க்கிங் கிளாஸ் யூனிட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை ஏற்றி மே தின விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வலுவாகவும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒரு லட்சியத்தோடு நான் இந்த செங்கோடியை ஏந்தி நிற்பேன் என்கின்ற அந்த வீரமிக்க தோழர்கள் தோழர் ரஞ்சித், தோழர் ஸ்ரீகுமார், தோழர் கவியரசு, மறைந்த தோழர் கோதண்டன் அவர்களுடைய அந்த வரலாற்றை, கோதண்டன் அவர்களுடைய உழைப்பை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த பகுதியினுடைய தோழர்களை ஒன்று திரட்டி எங்களுடைய மாவட்ட குழு உறுப்பினராக இருக்கிற தோழர் முரளி அவர்கள், தோழர் கிருஷ்ணா அவர்கள், தோழர் விஜய் அவர்கள், இன்னும் இருக்கின்ற தோழர்கள் எல்லாம், செங்கொடியை நாங்கள் விடவிட மாட்டோம், செங்கொடியை நாங்கள் ஏந்தி பிடிப்போம், தொழிலாளர்களுடைய உரிமைக்காக சாகும் வரை குரல் கொடுப்போம் என்கின்ற அந்த லட்சியத்தோடு இந்த மே தின விழா நடந்து கொண்டிருக்கிறது. சிமெண்ட் தொழிலாளர்களுடைய அடக்குமுறையை அந்த ஆலை உரிமையாளர்களை எதிர்த்து நடத்திய அந்த மாபெரும் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டால் அவர்களுடைய சட்டைகள் இரத்தத்தால் நிறைந்தது. அந்த குருதி தோய்த்தெடுக்கப்பட்டதுதான் இந்த செங்கொடி. கம்யூனிஸ்டுகள் புதைக்கப்படுவதில்லை, கம்யூனிஸ்டுகள் விதைக்கப்படுகிறார்கள். அப்படி விதைக்கப்பட்ட ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும், எப்பேற்பட்ட தீய சக்திகள் இதை அடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட செங்கொடியை யாராலும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்கு ஏற்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்க வயலிலே பல்வேறு போராட்டங்களின் மூலியமாகவும், தொழிலாளர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் இன்றைக்கு குரல் கொடுக்கின்ற
ஒரு தோழமை உணர்வோடு இன்றைக்கு தொழிலாளர்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதல்ல, எந்த நோக்கத்திற்காக, எந்த லட்சியத்திற்காக, எந்த குறிக்கோளுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிறார்கள் என்பதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய எண்ணிக்கை. ஒவ்வொரு கம்யூனிஸ்டும் 1000 பேருக்கு சமம். ஒவ்வொரு கம்யூனிஸ்ட் இருக்கிறான் என்று சொன்னால் அந்த ஊரிலே திருடன் நடமாட முடியாது. கம்யூனிஸ்டுகள் இருக்கின்ற போது அங்கு அநியாயம் நடக்காது. அப்படிதான் இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளினுடைய வரலாறு. இன்றைக்கு இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக தான் கர்நாடகாவிலே கூட இன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். எதற்காக அறிவித்தார்கள்? இந்த நாடு காக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் காக்கப்பட வேண்டும், இந்த தேசமே இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் இந்த நாடு முக்கியம், நமது கட்சிகள் முக்கியம் அல்ல, நமது கொடிகள் முக்கியம் அல்ல என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த தொகுதியிலும் கூட காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இன்றைக்கு காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அழிக்கப்படாது என்பதை கூறி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர்களுக்காக டெல்லி வரை சென்றோம், வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். டெல்லி வரை சென்றோம், பெமல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு நிரந்தரமாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு 31,500 ரூபாய் கூலி உயர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோஷத்தை வைத்தோம். இன்றைக்கு தோழர்களே, இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டியிருக்கிறது. இந்த வீடுகள் சொந்தமாக்கப்பட வேண்டும், இந்த பகுதிகள் வளர்ச்சி அடையப்பட வேண்டும், இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட வேண்டுமானால் நாம் ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை உருவாக்க வேண்டும். அதனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அழைக்குவல் விடுகிறது, ஒன்றுபட்ட போராட்டம் தங்க வயல் வளர்ச்சிக்காக, சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அந்த கோஷத்தோடு நாம் ஒன்றுபட்டு போராடவில்லை என்று சொன்னால் இந்த பிஜிஎம்எல் காலனி இருக்காது. 52 கோடி வட்டியோடு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோஷத்தை வைத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதனால் இந்த பகுதியிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகிறது, மே தினத்திலே உறுதியேற்பு, தங்க வயலை காப்பதற்காக, நம் உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே நம்மளுடைய லட்சியத்தை நாம் அடைய முடியும். கம்யூனிஸ்டுகள் பிளவுபட்டால் அந்த லட்சியத்தை காக்க முடியாது என்று சொல்லி இன்குலா ஜிந்தாபாத், மே தினம் வாழ்க. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, ராமசாமி ராமசாமி, தொழிலாளர் ஒற்றுமை. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை, உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோலார் தங்க வயலிலே இந்த மேதின விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். உலகத்திற்கே தங்கம் கொடுத்த தொழிலாளியினுடைய வரலாறு இந்த கோலார் தங்க சுரங்கத்திற்கு உண்டு. ஆனால் எத்தனையோ வரலாற்று மிக்க இந்த தொழிலாளர் சிலைக்கு யாரும் வந்து இன்றைக்கு மாலை அணிவிக்காதது மிகப்பெரிய அவமானகரமான செயல். ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் சிலைக்கு இன்றைக்கு மாலை அணிவித்திருக்கின்றோம். இந்த மாலை அணிவிப்பதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமான கோரிக்கைகளை இன்றைக்கு வைத்திருக்கிறது. நாடு மிகப்பெரிய அபாயகரமான சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. தமிழ் கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு 31,500 ரூபாய் அவர்களுக்கு குறைந்தபட்ச கூடி வழங்கப்பட வேண்டும். தங்க வயலிலே தேர்தலிலே இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளருக்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வாக்களித்தது. அதனுடைய நோக்கம்
இந்த நாட்டை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த தேசத்தை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அரசியல் சாசன சட்டத்தை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது.